வரப்போற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தனியாக களமிறங்க போறதாகவும் திமுகவோட முதல்வர் வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பின்னும் பரபரப்பா பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில புதுச்சேரியில உள்ள எல்லா தொகுதிகளிலையும் போட்டி போட்டு திமுக ஜெயிக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மேடையிலேயே எம்பி ஜெகத்ரட்சகன் பேசியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரி திமுக பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி தலைமையில் இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெகத்ரட்சகன் பேசும்போது புதுச்சேரியில 30 தொகுதிகளிலையும் திமுக போட்டி போடும், எல்லா தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று எல்லா தொகுதிகளையுமே திமுக கைப்பற்றும், இதை நான் நிறைவேற்றி காட்டுவேன், அப்படி இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்வேன்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அவரோட இந்த திடீர் பேச்சு கூடியிருந்த திமுகவினர் எல்லாரையுமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. தொடர்ந்து அவர் பேசும்போது புதுச்சேரியில திமுக ஆட்சி வந்தவுடன் எல்லாரும் திரும்பி பார்க்கும் வகையில மாற்றம் ஏற்படும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. புதுச்சேரியில இப்போ திமுக கூட்டணியான காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்து வருது. இந்த ஆட்சியோட குறைகளை பற்றியே ஜெகத்ரட்சகன் எடுத்து பேசியிருக்கிறதால புதுச்சேரி அரசியல் களத்துல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. புதுச்சேரியில இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில இருந்த திமுக 9 இடங்கள்ல போட்டி போட்டு 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில வர்ற தேர்தலில் 30 தொகுதிகளிலையும் திமுக போட்டி போட போறதாகவும் அந்த 30 இடங்கள்லையும் ஜெயிக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேனும் ஜெகத்ரட்சகன் எம்பி சவால் விட்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்.